புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் சுருக்கமாக பிடி நியூஸ் மிக்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவையே இன்று உலுக்கியிருக்க மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்க ஒரு நிகழ்வு தான் மோர்பி தொங்கு பால விபத்து. இந்த மோர்பி தொங்கு பாலம் அறுந்து விழுந்ததுல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. இந்த தொங்கு பாலம் குஜராத்தில் மோர்பி ஆற்றில் இருக்கக்கூடிய இந்த தொங்கு பாலம் அருந்து விழக்கூடிய காட்சி வந்து வெளியாகியிருக்கு. அந்த காட்சியில் ஒருவர் மீது ஒருவர் ஆற்றில் விழுவதும் அந்த கடைசி நிமிடத்திலான அலறல் சத்தமும் பார்ப்போரை வந்து பதைப்பதைக்க செய்யுது. இதில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 142 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இதில் உயிர் இழந்தவங்களோட குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேலும் பிரதமர் மோடி இதில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்த நிகழ்வின் போது பிரதமர் மோடி வந்து குஜராத்தில் மற்றொரு அரசு விழாவில் பங்கேற்று பேசி கொண்டிருந்தாரு. அப்போது பிரதமர் தெரிவித்த ஒரு கருத்து என்னன்னா, இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்கேன், ஆனால் என்னோட எண்ணமும் மனசு முழுக்க அந்த தொங்கு பாலம் விபத்தை நோக்கி தான் இருக்கு. என் மனசு ரொம்ப வலிக்குது, ஆனால் ஒருபுறம் கடமை இருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி ரொம்பவே கலங்கக்கூடிய வகையில் பேசியிருந்தாரு. மேலும் இதில் காயமடைந்தவங்களையும் விபத்து நடந்த பகுதிக்கும் பிரதமர் மோடி நாளை செல்வார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தொங்கு பாலத்தை புனரமைக்கிற பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருந்திருக்கு. அக்டோபர் 26 தான் பொதுமக்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கு. ஆனால் இதை புனரமைத்த நிறுவனம் வந்து குஜராத் அரசின் அனுமதியை பெறாமல் எந்த சான்றிதழுமே பெறாமல் இதை திறந்து விட்டதாக சொல்லப்படுது. மேலும் இந்த தொங்கு பாலம் அருந்து விழுந்த விபத்து தொடர்பாக குஜராத் அரசு வந்து பொறுப்பேற்கும் அப்படின்னு அந்த மாநிலத்தோட அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காரு. கோவை உக்கடத்தில் காரில் சிலிண்டர் வெடித்து ஒருவர் உயிரிழந்த வழக்கை வந்து அதில் வந்து புலன் விசாரணை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட காவலர்களை நேரில் அழைத்து பாராட்டியிருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின். இதில் 14 காவலர்களை சென்னை தலைமைச் செயலகத்துக்கு வரவழைத்த முதல்வர் நேரில் பாராட்டி அவங்களுக்கு சான்றிதழ்களை வழங்கியிருக்காரு. கல்வி நிலையங்கள் வந்து நன்கொடையை வசூலிப்பது வந்து சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இந்த மாநில சட்டங்கள் எல்லாமே கல்லூரிகளில் நன்கொடையா வசூலிக்கப்படுவது வந்து தடுக்கிறதே இல்லை. எனவே இந்த நன்கொடை வசூலிக்கும் கல்லூரி விவரங்களை சேகரிக்க இணையதளங்களை உருவாக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இறந்த ராம்குமார் வழக்கை வந்து சுதந்திரமான முறையில் விசாரிக்க மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. மேலும் சிறையில் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதிய காவலர்களை பணியமர்த்த வேண்டும். மேலும் ராம்குமாரின் தந்தைக்கு இழப்பீடாக 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டிருக்கு. நவம்பர் 6 RSS அமைப்பிற்கான ஊர்வலத்திற்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுத்தது தொடர்பான விவரத்தை வந்து அறிக்கையா தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. மேலும் காவல்துறை அறிக்கையாக தாக்கல் செய்யாவிட்டால் நீதிமன்றம் தகுந்த உத்தரவு பிறப்பிக்கும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதிமுகவை சேர விடாமல் தடுப்பது பாஜக தான் அப்படின்னு திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர் கே.என். நேரு தெரிவிச்சிருக்காரு. பிளவுபட்டு கிடக்கிற அதிமுகவை சேர விடாமல் பாஜக தடுத்து தான் எதிர்கட்சியாக செயல்பட பாஜக முயற்சிட்டு வருது. அதே சமயம் ஒரு சின்ன விஷயத்தை கூட பாஜகவினர் வந்து ஊதி பெருசாக்குறாங்க. அதிமுகவும் திமுகவும் அண்ணன் தம்பிகள் அப்படின்னு திமுக அமைச்சர் கே.என். நேரு பேசியிருக்காரு. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சு. அதனைத் தொடர்ந்து இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதனால 2 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய இந்த 3 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருவிரல் சோதனை நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இந்த இருவிரல் சோதனை இனி நடத்தக்கூடாது. அதே சமயம் இந்த இருவிரல் சோதனை என்பது ஆணாதிக்க மனோபாவம் கொண்டது. இந்த இருவிரல் சோதனையால் எந்த அறிவியல் தன்மையும் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்று வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. மேலும் இந்த உத்தரவு வந்து பின்பற்றப்படுகிறதா என சுகாதாரத்துறையினர் வந்து உறுதி செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. நவம்பர் 8 முழு சந்திர கிரகணம் வந்து ஏற்பட இருக்கு. இந்த முழு
சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த முழு சந்திர கிரகணத்தை கொல்கத்தா உட்பட நாட்டின் கிழக்கு பகுதிகளில் பார்க்க முடியும். அதே நேரம் இந்திய நேரப்படி பிற்பகல் 2:48 தொடங்கி இந்த முழு சந்திர கிரகணம் மாலை 6:19 முடிவடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் XBB என்கிற புதிய வகை உருமாறிய ஒமிக்ரான் திரிபு வந்து கண்டறியப்பட்டிருக்கான். இது டெல்லி, மேற்கு வங்கம், ஒடிசா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 9 மாநிலங்களில் மொத்தம் 380 பேர் வந்து இந்த உருமாறிய ஒமிக்ரான் திரிபு வகையால் பாதிக்கப்பட்டிருப்பதா சர்வதேச ஆராய்ச்சி மையம் ஒன்று தகவலை வெளியிட்டிருக்கு. ட்விட்டர்ல ப்ளூடிக் விவகார், ட்விட்டர் வந்து எலான் மஸ்க் வசம் சென்ற உடனே அவர் வந்து அடுத்தடுத்த அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு. அந்த வகையில் இன்று வந்து ட்விட்டர் பயனாளர்களை ஒரு மிகுந்த கலக்கமடைய வச்சிருக்கிறது தான் வந்து இந்த ப்ளூடிக் விவகாரம். என்ன அப்படின்னா, இனி வந்து ட்விட்டர் பயனாளர்களுக்கு வந்து ப்ளூடிக் வேணும், இல்லை அவங்க ஏற்கனவே அதிகாரப்பூர்வ கணக்காக ப்ளூடிக் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இனி மாசம் 1,600 ரூபாய் கட்டணுமா. இந்த 1,600 ரூபாயை அவங்க 90 நாட்களுக்குள்ள கட்டல அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல இருக்க ப்ளூடிக் வந்து காணாம போயிடும் அப்படின்னு ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டு வருது. இது வந்து ட்விட்டர் பயனாளர்கள் மத்தியில ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருது. ட்விட்டர்ல இந்த ஹேஷ்டாக் வந்து ப்ளூடிக்ங்கிற ஹேஷ்டாகும் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. அடுத்தடுத்து எலான் மஸ்க் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ள போறார் அப்படின்னு எல்லாருமே எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்காங்க. T20 உலகக்கோப்பை தொடருக்காக ஆஸ்திரேலியா போன இந்திய வீரர்கள் வந்து அங்கே வந்து தங்கியிருக்காங்க. அப்போது இந்திய வீரர் விராட் கோலி தங்கியிருந்த ரூமோட வீடியோவை ரசிகர் ஒருவர் அதை வீடியோவாக எடுத்து அதை வெளியிட்டிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்து கடுமையாக கோபம் கொண்ட விராட் கோலி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு கோபம் கலந்த ஆவேசமான பதிவை வெளிப்படுத்தியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரசிகர்களுக்கு வந்து பிடித்த வீரர்களை பார்க்க மிகவும் சந்தோஷப்படுவாங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ரசிகர்களோட எண்ணங்களை நான் எப்போதுமே மதிக்கிறேன். ஆனால் என் அறையில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ வந்து என்னை ரொம்ப அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அதே நேரம் இதில் வந்து என்னுடைய தனிப்பட்ட சுதந்திரம் வந்து பறிபோயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஒருவரின் பிரைவேசிக்கு வந்து மதிப்பளிங்க, அவங்கள வந்து பொழுதுபோக்கு பொருளாக பார்க்காதீங்க அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக விராட் கோலி தெரிவிச்சிருக்காரு. தென்னிந்திய சினிமாவில் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவர் தான் ஹன்சிகா. இவங்களுக்கு டிசம்பர் மாதம் திருமணம் நடைபெற இருக்கான். இவங்க வந்து அவங்களோட காதலரான சோஹேல் கதுரியா என்பவரை வந்து டிசம்பர் 4 திருமணம் செய்து கொள்ள இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த திருமணம் வந்து ஜெய்ப்பூர்ல மிக பிரம்மாண்டமா நடைபெற இருக்கான். இன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் மிக சுருக்கமாக PT News Mix மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.